கல்வியாளர்களை கலந்தாலோசிக்காமல் உயர்கல்வித்துறையில் பொது பாடத்திட்டத்தை புகுத்த நினைப்பதா? விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். தமிழக உயர்கல்வித்துறை கபடவேட திராவிட மாடல் ஆட்சியாளர்களுடன் சிக்கி குரங்கு கையில் சிக்கிய பூமாலை போல் மாறி சின்னா பின்னமாகியுள்ளது. எதிர்கால தமிழக இளைஞர்களின் நலனை மனதில் நிறுத்தி உயர்கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 218வது நினைவு நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் மரியாதை. ஆகஸ்ட் 3ஆம் தேதி சென்னை கிண்டியில் உள்ள தீரன் சின்னமலையின் திருவுருவ சிலைக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மரியாதை செலுத்துகிறார். சென்னையில் விண்ணை முட்டிய தக்காளி விலை. அதிமுக சார்பில் இலவசமாக தக்காளி விநியோகம். விடியா திமுக அரசு மக்கள் கஷ்டங்களை இன்னும் உணரவில்லை. முதல்வர் ஸ்டாலின் முதல் அமைச்சர்கள் வரை மக்கள் பிரச்சினைகளுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. மக்களின் நாடி துடிப்பு தெரியாத தலைவருக்கே தகுதி இல்லாதவர்கள்தான் ஸ்டாலின். நிர்வாக திறனற்ற செயல்பாடற்ற அரசுதான் விடியா திமுக அரசு என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். கிருஷ்ணகிரி பட்டாசு குடோன் தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 உயர்வு. 5 பெண்கள் உட்பட 8 பேர் பலியான சோகம். காயமடைந்து 10 மேற்பட்டோருக்கு சிகிச்சை. பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தில் உள்ள மேற்கூரை கான்கிரீட் விழுந்து பள்ளி மாணவி படுகாயம். பேருந்து நிலையத்தை பராமரிக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே மீண்டும் வாய்க்கால் வெட்டும் பணிகளை தொடங்கிய NLC நிர்வாகம். உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருந்த நிலையில் பணிகளை தொடர்வதாக விவசாயிகள் வேதனை. சென்னை ராயபுரத்தில் 3 மூடி கிடக்கும் அம்மா குடிநீர் திட்ட இயந்திரம். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விடியா திமுக அரசு திட்டத்தை முடக்கியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பேட்டரி வாகனங்கள் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதி. சடலங்களை ஏற்றிச் செல்லும் வாகனமும் காட்சி பொருளாக மாறிய அவலம். கோவை மாவட்டம் வால்பாறை பேருந்து நிலையத்தில் பூட்டியே கிடக்கும் தாய்மார்கள் பாலூட்டும் அறை. அதிமுக கொண்டு வந்த மக்கள் திட்டங்களுக்கு பூட்டு போடுவதே விடியா திமுக அரசின் வேலையாக உள்ளதாக பெண்கள் குற்றச்சாட்டு. விசைப்படகில் ஏற்பட்ட என்ஜின் கோளாறால் நடுக்கடலில் தவித்த மீனவர்கள். நாகை மீனவர்கள் 36 பேரை கடலோர பாதுகாப்பு படையினர் பத்திரமாக மீட்டனர். சென்னை கோயம்பேட்டில் தக்காளி விலை தொடர்ந்து உயர்வு. கிலோவிற்கு 10 உயர்ந்து 150 விற்பனை. சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே லாரி மோதியதில் கர்நாடக அரசு பேருந்து தீப்பிடித்தது. கண்ணாடியை உடைத்து பயணிகள் உயிர் தப்பினர். தேர்தல் நேரத்தில் திமுக அரசு ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் நம்ப வைத்து ஏமாற்றியுள்ளது. தேசிய ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாநகராட்சி கூட்டத்தில் கருப்பு துணியால் கண்களை கட்டிக்கொண்டு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தர்ணா. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் 16 வார்டுகளில் பணிகள் முற்றிலும் நடைபெறவில்லை என குற்றச்சாட்டு. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு.
நீர் வரத்து வினாடிக்கு 15,232 கன அடியிலிருந்து 18,058 கன அடியாக உயர்வு. ஸ்ரீவில்லிபுத்தூர் சதுரகிரி மலையில் மீண்டும் தீ விபத்து. காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதால் தீ மேலும் பரவும் அபாயம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 5,565 ரூபாய்க்கு விற்பனை. தெலங்கானாவை புரட்டி போட்ட கனமழைக்கு 17 பேர் உயிரிழப்பு. காணாமல் போன 9 பேரை தேடும் பணி தீவிரம். அந்தமான் தீவுகளில் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 5.8 பதிவு.